சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைனல் அகமதாபாத்ல யாரு விளையாட போறாங்க? ஏன்னா ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா இருக்காரு, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு யோசிச்சா, போன கேம்ல தோல்வியை சந்திச்ச குஜராத் டைட்டன்ஸ் அப் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஹூ பீட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன் த ப்ரீவியஸ் கேம். மும்பை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் என்ன? எவ்ரி தேர்ட் பால் ஆன் அன் ஆவரேஜ் பவுண்டரி அட்டம் பண்ற அணி வந்து மும்பை இந்தியன்ஸ். வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ்பாண்ட் யூடியூப் சேனல். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைனல் அகமதாபாத்ல யாரு விளையாட போறாங்க? குஜராத் டைட்டன்ஸ் ஆடுவாங்களா, மும்பை இந்தியன்ஸ் ஆட போறாங்களா? நாளைக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல குவாலிஃபயர் நம்பர் 2 குஜராத் டைட்டன்ஸ் அப் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஜிடி வெர்சஸ் மும்பை அப்படின்னாலே ஒரு தனி ஃபீலிங் இல்ல? ஏன்னா ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா இருக்காரு, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா இருக்காரு. ஏன்யா இதே ஹார்திக் பாண்டியா அதே ரோஹித் சர்மா தலைமையில தான் விளையாடுறாரு மும்பை இந்தியன்ஸுக்காக, அண்ட் எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் வேற அடிச்சிருக்காங்க சேர்ந்தாப்புல. ஸோ ஹார்திக் பாண்டியாவுக்கு நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மாவுடைய தாட் ப்ராசஸ் பத்தி தெரியும். அதே சமயத்துல குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு யோசிச்சா, போன கேம்ல தோல்வியை சந்திச்ச குஜராத் டைட்டன்ஸ் அப் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஹூ பீட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த ப்ரீவியஸ் கேம். மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் கிரிக்கெட்ல. அந்த மொமெண்டம் இப்ப மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவை ஆரம்பிக்க போறேன். சிம்பிளி போட்டுங்க, இந்த கேம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டா, ஒரு ராதர் ஃபைனல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஜிடி விளையாடுவாங்களா இல்ல மும்பை விளையாடுவாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிஃபயர்ல யார் ஜெயிப்பாங்க, ஜிடியா மும்பையா அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ரீசன்ஸோட பதிவு பண்ணுங்க. ஒரு பக்கம் ஜிடி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ், யோ நீங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்கலாம், ஒரு சீசன் வந்த உடனே ஜெயிச்சிருக்கலாம், பட் நாங்க தான் கெத்து. ஏன்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் யாரு, ஐபிஎல் பிரான்சைசி யாரு, மும்பை இந்தியன்ஸ், அதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் ரெண்டு அணிகளும் போன கேம் அதே ஸ்கொயர்ல தான் விளையாடினாங்க, அதே பிச் இல்லைனாலும் அதே வென்யூ சென்னையில தான் விளையாடினாங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் எப்படி அணுகினாங்க அப்படிங்கறத பார்த்தோம், அதே பிச்சில் வந்து ஜிடி எப்படி அணுகினாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஸோ எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. பட் ஐ திங்க் ஜிடி அப் அகேன்ஸ்ட் மும்பை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் என்ன? ரெண்டு அணிகளும் வித்தியாசமான அப்ரோச்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் டுவர்ட்ஸ் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட். ஒரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ், எங்ககிட்ட 5 கெத்தான போலர்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால எவ்ரி கேம் எங்க பேட்டர்ஸ் வந்து டமால் டிமில் டமால் டிமில்னு அடிக்க வேண்டாம் ஃப்ரம் பால் நம்பர் 1. எஸ், சுப்மன் கில் எக்கச்சக்கமான ரன்கள் அடிச்சிருக்காரு, அவருக்கு அடுத்தபடியாக ரன் பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ரன் பின்தங்கி தான் அடுத்த பேட்டர் இருக்காங்க. தேவையில்லையே, ஏன்னா எங்க அப்ரோச் என்ன அப்படின்னா, நாங்க ஓரளவுக்கு அடிச்சா கூட எங்களோட போலர்ஸ் வந்து கெத்தா போடுவாங்க அப்படிங்கிற அப்ரோச்ல தான் குஜராத் டைட்டன்ஸ் இறங்கி இருக்காங்க. ஃபேர் எனஃப், அந்த பிலாசபி நல்லா ஒர்க் பண்ண காரணத்தினாலதான் போன சீசன் ஜெயிச்சிருக்காங்க, இந்த சீசனும் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதே மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லுக் எஸ் ஆகாஷ் மதுவால்லாம் நல்லா போடுறாருங்க, ஒத்துக்கிறாங்க, போன கேம்ல கலக்கினாரு, அதுவும் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்னமா போட்டாரு, அப்படிலாம் இருந்தால் கூட எங்களுக்கு பவுலிங்க கம்பேர் பண்ணும்பொழுது பேட்டிங் தான் கேத்து. பேட்டிங்ல சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. டாப்ல இருந்து ரோஹித் இருக்காரு, இஷான் இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, நேஹல் வதேரா நல்லா ஆடுறாரு, திலக் வர்மா இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது, அண்ட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பிக் ஹிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து யோசிக்கும் பொழுது அந்த ஸ்குவாட்ல டிம் டேவிட் இருக்காரு, கேமரூன் கிரீனை எப்படியா மறக்க முடியும், இப்படிலாம் இருக்கும்பொழுது எங்களால அடிச்சு ஆட முடியும், அடிச்சுதான் ஆட போறோம் அப்படிங்கிற பிலாசபியோட களம் இறங்குறது வந்து ரோஹித் சர்மா அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இன்ஃபேக்ட் எப்படி யோசிச்சு பாருங்களேன், ஐ திங்க் இந்த சீசன் ரோஹித் சர்மா தலைமையில அல்ட்ரா அக்ரெசிவா பேட்டிங் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ரோஹித் சர்மாவே ஸ்டாட்டிஸ்டிக்கலி எவ்ரி 2.67 டெலிவரிஸ் ஒரு பவுண்டரி அட்டெம்ப் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு ரெண்டு பால் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மூணாவது பால்ல கட்டாயமா நான் பவுண்டரி அடிக்க போறேன் அப்படிங்கிற இன்டென்டோட ஆடி இருக்காங்க. அதனாலதான் என்னமோ மும்பை வந்து அவங்களுடைய ஓவரால் ரன்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா 66% பவுண்டரிஸ்லயே அடிச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி தேர்ட் பால் ஆன் அன் ஆவரேஜ் பவுண்டரி அட்டெம் பண்ற அணி வந்து மும்பை இந்தியன்ஸ். அதே சமயத்துல அதான் வந்து நம்ம வந்து சென்னையில எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா எலிமினேட்டர் அந்த கேம்ல பார்த்தோம்ல, பிகாஸ் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவிஷ் நேச்சர் சென்னையில ட்ராக் ஆயிருந்தாலும் அப்ரோச் மாறவே இல்லை மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து. இஷான் கிஷன் வந்த உடனே முதல் பால் பவுண்டரி, ரோஹித் சர்மா அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் ஷாட்டே 6, கேமரூன் கிரீன் ஃபர்ஸ்ட் பாலே 4,
அண்ட் சூரியகுமார் யாதவ் கேட்கணுமாயா, செம்மையா ஆடுவார், அடிச்சுதான் ஆடுவார், அடிச்சுதான் ஆரம்பிச்சார். ஸோ இந்த ரெண்டு வித்தியாசமான சித்தாந்தங்கள் தான் மோதப்போகுது அகமதாபாத்ல. நாளைக்கு யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, எனிவே மக்களே, நான் இங்க உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட்டுக்கு போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷோர். குஜராத் டைட்டன்ஸ் வந்து அகமதாபாத்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் டீசென்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்க, நல்ல ட்ராக்ஸ் இருந்திருக்கு. ஐ திங்க் முதல் கேம்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எகேன்ஸ்டா சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. கேகேஆருக்கு எகேன்ஸ்டா ஒரு தோல்வியை சந்திச்சாங்க அடுத்தாப்புல, அது வந்து அந்த ரிங்கு சிங் ஸ்பெஷல். அது வந்து என்ன பண்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு அன்பிலீவபிள் நாக் ரிங்கு சிங் கிட்ட இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தோல்வி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா, வெற்றி மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. பிகாஸ் அந்த கேம்ல வந்து 207 ரன்கள் அடிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சுப்மன் கில் ஒரு 50 யார்ட் அடிப்பாரு, அண்ட் தென் அதற்கு பிறகு அப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் இருக்கும், மில்லர் பிளஸ் அபினவ் மனோகர் நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கும். பட் ரஷித் கான் 100 எம்எஸ் சேர்ந்தாப்புல 5 விக்கெட்டை வீழ்த்துவாங்க. அண்ட் ஸோ அந்த கேம்ல அப்கோர்ஸ் இவென்ச்சுவலி மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிருவாங்க. பட் ரிட்டர்ன் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் 200 மேல அடிப்பாங்க, 218. சூரியகுமார் யாதவ் தெரிக்க விடுற ஒரு செஞ்சுரி. எனிவே வான்கிடே அப்படின்னு சொன்னாலே தொக்கா ஆடுவார், 103 ரன்கள் 49 பந்துகள்ல. அண்ட் அந்த கேம்ல ரஷித் கான் ஒரு அப்சல்யூட் பிளைண்டர் ஆடுவாரு, பிகாஸ் 103 for 8 ஒரு சமயத்துல குஜராத் டைட்டன்ஸ் அங்கிருந்து ஒரு பிளைண்டர் ஆடின காரணத்தினால 191 ரன்கள் வரைக்கும் வருவாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இந்த கேம்ஸ்ல பார்க்கும்பொழுது அந்த சமயம் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஓவர்ஸ் நிறைய ரன்கள் கன்சிஸ்டண்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதற்கு அடுத்த கேமை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வான்கிட்ட நடந்த கேமுக்கு அடுத்த கேமே பாத்தீங்கன்னா, எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா ஒரு கேம் ஆடுவாங்க. அந்த கேம்ல வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஸ்கோர் கார்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 16, 17, 18, 19, 20 யாரெல்லாம் போடுறாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு, பிகாஸ் போலிங் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த சீசன். பிகாஸ் பும்ரா கிடையாது, ஆர்ச்சர் ஒரு 2-3 கேம் விளையாடினார், அவர் வெளில போயிட்டாரு, ஜெய் ரிச்சர்ட்ஸன் இஷ்யூ அப்படிங்கிற காரணத்தில் அவரும் வெளில போயிட்டாரு அப்படின்னு இருக்க 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 எப்படியோ பேச்சப் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆகாஷ் மதுவால் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆகாஷ் மதுவால் நல்லா போடுற வரைக்கும் பாதி பேர் அங்க பேரண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் போட்டாரு, அர்ஜுன் தெந்துல்கர் கொஞ்சம் ஓவர்ஸ் போட்டாரு டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்படிலாம் பாத்தி மாத்தி மாத்தி ஏதோ ட்ரை பண்ணி ஒரு மாதிரி சக்சஸ் ஃபார்முலா கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. எனிவே கோயிங் பேக் டு தட் பர்டிகுலர் பாயிண்ட், அந்த கேம் வான்கிடைக்கு பிறகு ஒரு 3 கேம் பார்த்தோம். 3 கேம்ல யாரெல்லாம் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஓவர்ஸ் போடுறாங்க அப்படின்னு சும்மா நான் கணக்கு போடலாம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது, லக்னோக்கு அகேன்ஸ்டா கிரீன் 16th ஓவர் போட்டாரு, ஆகாஷ் மதுவால் 17, 18 கிறிஸ் ஜார்டன். அந்த 18th ஓவர்ல தான் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிரி பிரின்னு பிரிச்சார், பேரண்ட் ஆஃப் 19th, ஆகாஷ் மதுவால் 20th. ஸோ 2 ஓவர் ஆகாஷ் மதுவாலே போட்டாரு. பட் அந்த 5 ஓவர்ல 69 ரன்கள், பட் அதுல அந்த 18th ஓவர் ஜார்டன் எக்ஸ்பென்சிவா போட்டார். ஸோ ஜார்டன் எக்ஸ்பென்சிவா போட்டனால அடுத்த கேம்ல ஜார்டனை தூக்கிட்டாங்களா, இல்ல தூக்கல, அதே ஜார்டனை வச்சுதான் அந்த எண்ட் ஓவர்ஸ் போட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டா சாவ்லா 16th, மதுவால் 17, ஜார்டன் அதே 18 போட்டாரு, ஆகாஷ் மதுவால் 19th. இன்ஃபேக்ட் 20th ஓவர் திரும்ப ஜார்டனுக்கே கொடுத்தாரு. ஸோ அந்த பிலீஃப் ஜார்டன் மேல திரும்ப காமிச்சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த கேம்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 17th ஓவர்ல 174 ரன்கள், இன்ஃபேக்ட் நாங்க வந்து ஜியோ சினிமால காமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆஹா 225 வந்துடும் போல் இருக்கே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் 174ல இருந்து 200 தான் வந்துட்டு, அந்த 200 கடைசி பந்துல ஐடன் மார்க்கரம் ஒரு 6 அடிச்ச காரணத்தினால வந்துச்சு. ஓகே, அடுத்த கேம் எலிமினேட்டர் ஆடினாங்க. எலிமினேட்டர்ல 16-17 வரத்துக்கு 18 வரத்துக்கு முன்னாடி கேமே ஓவர், ஆகாஷ் மதுவால் ஒரு அவுட் ஸ்டாண்டிங். ஸோ போலிங் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்லோலி பட் ஷியோர்லி அவங்களுடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு ரவுண்டட் யூனிட்டா இப்ப மும்பை இந்தியன்ஸ் தெரியறாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வருது ஆல்மோஸ்ட் த்ரூ த கோர்ஸ் ஆஃப் தேர் ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு தெரியும் எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்ட்டு. அண்ட் அந்த லேர்னிங் எப்பவுமே இருந்திருக்கு ரோஹித் சர்மா அண்ட் கம்பெனி கிட்ட. அதை மீண்டு குஜராத் டைட்டன்ஸால வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை என் பண்றேன். சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டா யாரு ஃபைனல் விளையாட போறாங்க, ஜிடியா மும்பை இந்தியன்ஸா? உங்களுடைய கருத்துக்கள் வித் யோர் ரீசன்ஸ் டெஃபினட்டா காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லேட்டஸ்ட் கிரிக்கெட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தேவை அப்படின்னா பரிமேட்ச் நியூஸ் வெப்சைட்டுக்கு போங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷோர்.